அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்நாள் பல தடைகளும் தாமதங்களும் ஏற்படுதா. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்துல பல குழப்பங்களும் சுப காரியங்கள்ல தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் பொழுது நம்மளுடைய முதல் எண்ணம் எதுவாக இருக்கும் அப்படின்னா நம்முடைய ஜாதகத்தை எடுத்து பார்ப்பதுதான். அப்படி ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பலம் குறைந்திருக்குது அல்லது தோஷம் ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய முன்னோர்களின் ஸ்தானம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்படி அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தோஷம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நமக்கு இது மாதிரியான காரிய தடைகள் ஏற்படும். அதற்கு என்ன மாதிரியான வழிபாடுகளையோ அல்லது பரிகாரங்களையோ மேற்கொள்வது என்பதை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த ஆடி மாதம் அமைய இருக்கும் அமாவாசை நாளில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் விரதம் வழிபாடு செய்வது மூலியமாக ஏற்பட்டு கொண்டிருக்கும் இந்த பித்ரு தோஷத்திலிருந்து நாம் விடுபடலாம். அப்படிப்பட்ட அமாவாசை இந்த ஆடி மாதம் எப்பொழுது நிகழ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முன்னோர்கள் நம்மை தேடி வரும் ஆடி அமாவாசை நாள் இந்த வருடம் ஜூலை மாதம் 28ஆம் தேதி நிகழ இருக்கு. இந்த தேதியில் நிகழ உள்ள அமாவாசை நாளில் நாம் பித்ருக்களுக்கு விரதம் இருந்து வழிபட்டோம் என்றால் நம் வாழ்வில் சுபிக்ஷம் பெறலாம். மூதாதையர்கள் ரிஷிகள் தேவர்களின் ஆசிகளையும் பெறலாம். அது மட்டுமல்ல பொருளையும் ஆயுளையும் சுவர்க்க பெரு முதலியான பல சுப பலன்களையும் நாம் பெறலாம். அப்படிப்பட்ட இந்த ஆடி அமாவாசையை பொறுத்த வரைக்கும் வானியல் கணிப்பின்படி சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணையும் காலமே அமாவாசை ஆகும். ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனை பிதுர்காரகன் என்றும் சந்திரனை மாதர்காரகன் என்றும் சொல்கிறோம். எனவே சூரியனும் சந்திரனும் பிதா மாதாக்களாகிய வழிபடு தெய்வங்களாகும். முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடும் ஆடி அமாவாசை இந்த ஆண்டு குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை அன்று நிகழ்கிறது. அது மட்டுமில்லாமல் புனர்பூசம் பூசம் கலந்த நன்னாளில் ஏற்படுது. அதுவும் காலச்சக்கரத்தின் 4வது ராசியான சந்திரனுக்குரிய கடக ராசியில் சூரியன் இருக்கும் பொழுது இந்த அமாவாசை திகழ்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு காலகட்டம் என்றே சொல்லலாம். ஒரு வருடத்திற்கு 2 அயனங்களா பிரித்துள்ளனர். அதுல தேவக்கணங்களுக்குன்னு அதிக சிறப்புள்ள நாட்களாக உத்தராணயமும் பித்ருக்களுக்கு அதிக சிறப்புள்ள நாட்களாக தட்சியானமும் திகழும். இவற்றில் தட்சியானிய புண்ணிய காலத்தில் வருவதுதான் இந்த ஆடி அமாவாசை. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொங்கல் தனக்கென்று ஐம்புலத்தாறு ஒம்பல் தலை என்பது குறள் நெறி. அதில் முதலில் சொல்லப்பட்டவர்கள் தென்புலத்தார் என்று கொண்டாடப்படும் முன்னோர்கள். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தான பலம் குறைந்துவிட்டால் குடும்பத்தில் பல குழப்பங்களும் சுபத்தடங்களும் இருந்து கொண்டேதான் இருக்கும். இதற்கு ஒரே பரிகாரம் தென்புலத்தார் மகிழ்ந்து ஆசி தருவதுதான். அதற்கு அவர்களை பூஜிக்க வேண்டும். அப்படி பூஜைக்கு ஏற்பட்ட வழிதான் இந்த அமாவாசை விரதம். இவர்களை வழிபடும் முறைக்கு பிதுர் தர்ப்பணம் அல்லது சிராத்தம் என்று பெயர். அமாவாசை தினம் பிதுர் கடன் செய்வதால் மூதாதையர்கள் ரிஷிகள் தேவர்களின் ஆசி கிடைக்கிறது. முன்னோர்களுக்கு அமாவாசை தோறும் திதி கொடுக்க இயலாதவர்கள் கூட வருடத்தில் 3 அமாவாசைகளில் அவசியம் திதி கொடுக்க வேண்டும். அப்படி எந்த அமாவாசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம், முதலாவதாக ஆடி அமாவாசை, இரண்டாவதாக புரட்டாசி மாதம் நிகழ இருக்கும் மகாலயா அமாவாசை, மூன்றாவது தை அமாவாசை ஆகிய 3 அமாவாசைகளில் கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும். ஆடி அமாவாசை அன்று புறப்பட்டு புரட்டாசி மாதம் மகாலயா அமாவாசை நாளில் பித்ருக்கள் அனைவரும் பூமியில் ஒன்று சேர்கிறார்கள். தை அமாவாசை என்று நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திற்கு திரும்பிச் செல்கிறார்கள். அவர்களை மகிழ்ச்சியுடன் வழி அனுப்பும் விரதமாக தை அமாவாசை என்று நாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். பித்ருக்களை தேவையான எளிமையான வழிபாடு நடத்துவதன் மூலம் நமக்கு வரும் துன்பங்கள் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அமாவாசை என்று நாம் கொடுக்கும் தர்ப்பணமே அவர்களை மகிழ்விக்கிறது. நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதால் எள்ளும் தண்ணீரும் அளிப்பதால் நமக்கு எல்லா பலன் என்ன பலன் கிடைக்கும் என்பது குறித்து மகாபாரதின் அனுசாயன பருவம் விளக்குகிறது. பித்ருக்களை நினைத்து நாம் செய்யும் தர்ப்பண பூஜைகள் நமக்கு பொருளையும் ஆயுளையும் சுவர்க்க பெரு முதலான சுப பலன்களையும் கொடுக்கும். நமது குலத்தை தலை தோங்க செய்யும். ஆடி அமாவாசை தினத்தில் அதிகாலையில் நீராடி மின்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அவசியம். அன்று அன்னதானம் செய்வதும் சிறப்பு. இதன் மூலம் பரம்பரை பரம்பரையாக நமக்கு நன்மைகள் ஏற்படும். பசுக்களுக்கு பழம் அகத்திக்கீரை கொடுப்பதும் மிகவும் சிறந்தது. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை,
யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே என்பதை இந்நாளிலாவது அவசியம் கடைபிடிக்க வேண்டும். பாவங்களில் மகா பாவம் சொல்லப்படுவது நம்மை பெற்றவர்களையும் நம்மளுடைய முன்னோர்களையும் அன்புடன் பொறுமொழியுடன் கவனிக்காமல் இருப்பதுதான். அவர்கள் உயிருடன் இருக்கும்போது கவனிக்காமல் இருப்பது மகா பாவம் என்றால், அவர்கள் மறைந்த பிறகு அவர்களுக்கு முறைப்படி தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்கர்மாவை நிறைவேறாமல் இருப்பதும் நிறைவேற்றாமல் இருப்பதும் மகா பாவம்தான். அப்படி இந்த அமாவாசை நாளில் யார் யார் இந்த விரதத்தை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தாய் தந்தை இல்லாத ஆண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும், கணவன் இல்லாத பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். ஒரு ஆணுக்கு தாய் இல்லாவிட்டாலோ தந்தை இல்லாவிட்டாலோ அல்லது இருவரும் இல்லை என்றாலோ அவர் அமாவாசை விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும், தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அப்படி இந்த அமாவாசை நாளில் யாரெல்லாம் விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாய் தந்தை உள்ளவர்கள் விரதம் இருக்கக்கூடாது. திருமணமான ஒரு பெண்ணுக்கு தாய் அல்லது தந்தை இல்லை என்றாலோ அல்லது இருவரும் இல்லை என்றாலோ அவர் விரதம் இருக்கக்கூடாது. அவருக்கு கணவர் இருக்கும் நிலையில் அவர் அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது. பெண்ணிற்கு சகோதரர்கள் இருப்பின் அவர்கள் பெண்ணின் பெற்றோருக்கு தர்ப்பணம் விரதம் இருப்பார்கள். அப்பா இல்லை என்றால் அம்மா இருக்கலாம், அம்மா இல்லை என்றால் அப்பா விரதம் இருக்கலாம். அப்படி சகோதரர்களும் இல்லை, பெற்றோர்கள் இருவரும் இல்லை என்றால் பெண்கள் கோவிலுக்கு சென்று தானம் கொடுக்கலாம். யாராவது ஒரு வைதிகருக்கு கொஞ்சம் அரிசி, இரண்டு வாழைக்காய் இயன்றளவு தட்சிணை தந்து ஆசி பெறலாம். மற்றவர்களுக்கு உணவளிக்கலாமே தவிர அமாவாசை விரதத்தை பின் கடைபிடிக்கவே கூடாது. அப்படி இந்த அமாவாசை நாளில் என்ன மாதிரியான வழிமுறைகளை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலில் உபவாசம் இருக்க வேண்டும். இரண்டாவது எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களை வழிபட வேண்டும். மூன்றாவதாக கோவிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபடவும். நான்காவது இயன்றவற்றை யாருக்காவது உணவு தானம் செய்யுங்கள் அல்லது பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுங்கள். அமாவாசை நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்துவிட்டு வீட்டில் சமைத்த உணவை காகத்திற்கு வைக்க வேண்டும். இப்படி பித்ரு தர்ப்பணம் செய்வதன் மூலியமாக நம் வாழ்நாளில் ஏற்பட்டு கொண்டிருக்கும், நம் ஜாதகத்தில் நம் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பித்ரு தோஷம் நீங்கி வாழ்வில் சுபிக்ஷம் பெறலாம். தெய்வ பூஜை கூட முன்னோர்கள் பூஜைக்கு பிறகுதான் என்று சொல்லப்பட்டிருந்தது. இந்த வழிபாட்டின் முக்கியத்துவத்தையும் சிறப்பையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். நமக்கு ஆசி வழங்குவதற்காகவே மூதாதையர் பித்ருலோகத்திலிருந்து பூலோகம் புறப்பட தயாராகிறார்கள். அப்படி தயாராகும் அவர்களை ஆடி அமாவாசை நாளில் வரவேற்க நாம் பித்ரு கடன் செய்வதன் மூலமாக முன்னோர்கள் ரிஷிகள் தேவர்களின் ஆசி கிடைக்கிறது. அது மட்டுமில்லாம் வாழ்க்கையில் பித்ருக்களை நினைத்து நாம் செய்யும் தர்ப்பண பூஜைகள் நமக்கு பொருளையும் ஆயுளையும் ஸ்வர்க்க பேரு முதலான சுப பலன்களையும் கொடுக்கும். நமது குலத்தை தலைத்தோங்க செய்ய இருக்கிறது. இதன் மூலமாக பார்க்கும் பொழுது பரம்பரை பரம்பரையாக நமக்கு நன்மைகள் ஏற்படும் என்பது நிசத்தமான உண்மையாக அமைஞ்சிருக்குது. குறிப்பா இந்த ஆடி அமாவாசை நாளில் நாம் விரதம் இருந்து நம் முன்னோர்கள் வழிபடுவது மூலியமாக நம்மளுடைய வாழ்நாளில் குறிப்பா குடும்பத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பல குழப்பங்களும் சுபகாரிய தடைகளும் விலகி வாழ்வில் சுபிக்ஷம் பெறலாம் என்பதுதான் நிசத்தமான உண்மையாக அமைஞ்சிருக்கு.